வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரபலங்களுடைய இறப்பு செய்தியானது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வருது. இப்ப பார்த்தீங்கன்னா மூத்த நடிகர் ஒருத்தர் திடீரென காலமாகியுள்ளார். இந்த செய்தி கேள்விப்பட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களும் பிரபலங்களும் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. வாங்க, அந்த பிரபலம் யார், அவருக்கு என்னாச்சு, இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சினிமா பிரபலங்களை இழந்துகிட்டே வரோம். அப்படி சொல்ல போனா நம்ம மயில்சாமி, மனோபாலா இவங்கெல்லாம் இழந்துகிட்டே வந்தோம். இவங்களுடைய மரணம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் பிரபலங்களையும் உலுக்கியது. அதனை தொடர்ந்து ரீசெண்டா பாத்தீங்கன்னா நம்ம எதிர்நீச்சல் சீரியலோட மாரிமுத்துடைய மரணம் சொல்லவே தேவையில்லை. இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா நம்ம விஜயாண்டனுடைய மகளுடைய தற்கொலை பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் பிரபலங்களையும் அதிர்ச்சியடை வைத்தது. அதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இப்ப மூத்த நடிகரான என்னுயிர் தோழன் பட நடிகர் பாபு பாத்தீங்கன்னா திடீரென காலமாகியுள்ளார். என்னுயிர் தோழன் நடிகை பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீரென காலமான செய்தியை கேள்விப்பட்டனே நிறைய ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்து போயிருக்காங்க. வாங்க, அவர் எப்படி இறந்தாருன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாரதி ராஜாவின் இயக்கத்தில் 1990 வெளியான திரைப்படம் தான் என்னுயிர் தோழன். இந்த படத்தின் மூலம் நாயகனாக அறிமுகமானார் நடிகர் பாபு. அந்த படத்தில் அவர் நடிப்பு கவனிக்கப்பட்டது. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா பெரும்புள்ளி, தாயம்மா ஆகிய படங்களின் நாயகனாக நடித்தார். தொடர்ந்து மனசார வாழ்த்துங்கள் படத்திற்கு ஒரு காட்சியில் டூ போடாமல் ஆர்வத்தில் மேலே இருந்து கீழே குதித்த போது முதுகெலும்பு உடைந்து படுகாயம் அடைந்தார் பாபு அவர்கள். அன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 30 ஆண்டுகளாகவே படுத்த படுக்கையாக இருந்து நேற்று உடல்நலக் குறைவால் காலமாகியுள்ளார் பாபு அவர்கள். நடிகர் பாபு முன்னாள் அதிமுக அமைச்சர் ராஜாராமின் சகோதரர் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருடைய மரணத்திற்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. நம்மளுடைய பாரதி ராஜா அவர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. நான் அறிமுகப்படுத்திய ஒரு நடிகர் பார்த்தீங்கன்னா இவருடைய இறப்பு என்னால் தாங்கிக்கவே முடியலை. தொடர்ந்து இப்படி நடப்பது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைவித்துள்ளது. இவருடைய மரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா, சீமான் போன்ற நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. ரசிகர்களும் இவருக்கு பார்த்தீங்கன்னா இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.